ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சித்திரை மாத அமாவாசை அன்று இந்த முறைப்படி கண் திருஷ்டியை கழித்தால் உங்களை ஆட்டி படைத்திருக்கும் பீடை தரித்திரம் உங்களுக்கு இருக்கும் அனைத்து கஷ்டத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பதிவில் ரெண்டு விதமாக கண் திருஷ்டியை எப்படி கழிக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே எளிமையானது, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கண் திருஷ்டி பரிகாரமாக இருக்கும். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பொதுவாக இந்த அமாவாசை நாள் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் ஒரு சிறந்த நாளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக சித்திரை அமாவாசை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறக்காமல் அவரவர் வீட்டு முறைப்படி செய்துவிட வேண்டும். அமாவாசை அன்று சாதம் வடித்து அதில் கொஞ்சம் எள்ளை கலந்து முதலில் காகத்திற்கு சாப்பாடு வைத்து அதுக்கப்புறம் நாம் சாப்பிடுவது தான் முறை. நம்முடைய முறைப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களோடு முன்னோர்க்கு செய்யும் கடமையை இந்த அமாவாசைக்கு செய்ய முடியவில்லை என்றாலும் காகத்திற்கு சாதம் வைக்க மறந்து விடாதீர்கள். இதே போல் நமக்கு இருக்கும் கண் திருஷ்டியை கழிக்க வேண்டும் என்றாலும் இந்த அமாவாசை தினத்தில் திருஷ்டி சுத்தி போட்டால் அதற்கான பலன் அதிகமாகவே இருக்கும் என்பதும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அமாவாசை தினத்தில் கண் திருஷ்டியை முழுமையாக கழிப்பதற்காக நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. அது என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முதலில் உங்களுடைய வீட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கிழக்கு முகம் பார்த்தவாறு அமர வைத்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து இரண்டாக வெட்டி கொள்ளுங்கள். அந்த எலுமிச்சை பழம் இரண்டு துண்டுகளாக பிரியக்கூடாது, முக்கால் பாகம் வெட்டி கொண்டால் போதும். அதன் இடையில் மூன்று மிளகை வைத்து முதலில் யார் திருஷ்டி சுத்தப் போகிறார்களோ அவர்களுடைய தலையை மூன்று முறை சுற்றி கொள்ளுங்கள். அதன் பின்பு உங்களது குடும்ப உறுப்பினருக்கு வலமிருந்து இடமாக மூன்று முறை சுற்றிவிட்டு உங்களது வீட்டிற்கு வெளியே சென்று உங்கள் வீட்டையும் மூன்று முறை வலமிருந்து இடமாக சுற்றி முடிந்தால் முச்சந்தியில் எடுத்துக்கொண்டு போய் போட்டு விட்டுருங்க. முடியாதவர்கள் உங்கள் வீட்டு வாசலிலே ஒரு பக்கம் ஓரமாக போட்டு விட்டுருங்கள். இந்த முறையில் அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிப்பதன் மூலம் உங்கள் வீட்டின் மேல் உள்ள திருஷ்டியும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் மேல் உள்ள திருஷ்டியும் முழுமையாக நீங்கிவிடும் என்பது நம்பிக்கையாக இருந்துட்டு வருகின்றது. அடுத்தது, அமாவாசை தினத்தில் காலை எழுந்த உடனேயே குளிக்கும் பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள். சில பேருக்கு குளிக்காமல் டீ காஃபி குடிக்கும் பழக்கம் இருந்தால் கூட அன்றைய ஒரு நாளாவது குளிப்பதற்கு முன்பு பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாமல் இருப்பது மிகவும் புண்ணியத்தை கொடுக்கும். அடுத்து ரொம்பவே சக்தி வாய்ந்த கண் திருஷ்டி கழிக்கிற முறையை தான் பார்க்க போகிறோம். திருஷ்டி என்பது இல்லாதவன் இருப்பவனை பார்த்து பெருமூச்சு விடுவதும் ஏக்க பார்வை பார்ப்பதும் கண்களால் கண்டு பொறாமைப்படுவது தாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி பட்டுச்சுன்னா அவங்களுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக மாறிடும். இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே நாளைக்கு இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு கண் திருஷ்டி ரொம்பவே மோசமானது. இந்த கண் திருஷ்டியை போக்குறதுக்கு அமாவாசை அன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு கை நிறைய எடுத்துக்கோங்க. கையை நல்லா மூடிக்கிட்டு யாருக்கு திருஷ்டி சுத்த போகிறீங்களோ அவங்கள கிழக்கு நோக்கி நிறுத்தி இடமிருந்து வலமாக மூணு தடவையும் வலமிருந்து இடமாக மூணு தடவையும் சுற்றி அப்படியே அந்த உப்பை தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் உப்பு கரைகிற மாதிரி கண் திருஷ்டி எல்லாம் கரைஞ்சி போய்விடும். ஒரு சிலர் திருஷ்டி சுற்றுற பிறகு அதில் எதில் இருக்கிறவங்கள எச்சி துப்ப சொல்லுவாங்க. அப்படி செஞ்சாலும் அவங்கள பிடிச்சிருக்கிற திருஷ்டி தோஷம் எல்லாமே நீங்கிடும். உப்பு வச்சு திருஷ்டி சுற்றுறது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக உப்பு வச்சு திருஷ்டி கழித்து பாருங்கள். அப்படி இல்லைனா மாதத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க. இந்த கண் திருஷ்டி கழிக்கிற முறை ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. நான் சொல்லியிருக்க இந்த ரெண்டு முறையிலையும் நீங்கள் கண் திருஷ்டி கழித்து பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ கண் திருஷ்டி இருந்தாலும் முழுமையாக நீங்கிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.